ரிங்கல்தொபே. ஒரு குருவானவரின் மகனாக ரிங்கல்தொபே 1770 ஆகஸ்ட் மாதம் 8 நாள் ஜெர்மனி தேசத்தில் பிறந்தார். 7 மட்டும் ஷீடல்விட்ஸ் என்ற கிராமத்தில் வசித்து வந்தனர். பின்னர் வர்சாவிலும் ஓல்ஸ் நகரத்திலும் வளர்க்கப்பட்டார். 1789 ஹல்லே பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். 1793 ட்ரெஸ்டோப் நகரத்தில் வசித்த பேயில் பிரபுவின் பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். அப்பிரபுவின் மனைவி மெய் கிறிஸ்தவள். நற்செய்தியின் மேல் பிரியமுள்ள மொரோவியன் சங்க கல்லூரியில் படித்தவள். அப்பெண்ணினால் கிறிஸ்துவின் மேல் மாறாத விசுவாசமும் மிஷினரி வேலையை செய்ய வேண்டும் என்ற தாகமும் ஏற்பட்டது. 2 அக்குழந்தைகளுக்கு ஆசிரியராக இருந்தார். 1796 அவர் எழுதும்போது தரங்கம்பாடியிலுள்ள டேனிஷ் மிஷனில் சேர்வதில் பயனுண்டா? ஊழியத்தின் தோல்விகள், தரித்திரம் என்னை பயப்படுத்தவில்லை. ஊழியம் செய்ய விரும்புகின்றேன். இப்பொழுது நான் ஒரு நல்ல வேலை பார்க்கிறேன். இதில் எனக்கு குறைவுகள் இல்லை. வருங்காலமும் பிரகாசமாய் உள்ளது. தேவனை அறியாதவர்களுக்கு போய் நற்செய்தி அறிவி. இதற்காகவே உன்னை அழைத்தேன் என்ற ஒரு சத்தம் என் மனதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. டேனிஷ் மிஷனில் சேர எனக்கு உதவி செய்வீர்களா என ஹல்லே பட்டணத்தில் உள்ள சூல்ஸ் பண்டிதருக்கு ரிங்கல்தொபே கடிதம் எழுதினார். 1796 ஜூலை மாதம் 24 குருவாக அபிஷேகம் செய்யப்பட்டார் ரிங்கல்தொபே. 1797 ஜூன் மாதம் புறப்பட்டு 1797 அக்டோபரில் கல்கத்தா வந்தார். 1799 ஜூலை 16 நாள் இங்கிலாந்து திரும்பி சென்றார். மொரோவியின் சகோதர சங்கத்தோடு தங்கி ஊழியம் செய்து வந்தார். 1804 எல்எம்எஸ் சங்கம் முதன்முறையாக மிஷினரிகளை அனுப்பிய போது ரிங்கல்தொபையும் மற்றும் 4 மிஷினரிமார்களும் 1804 ஏப்ரல் மாதம் 10 இந்தியாவிற்கு புறப்பட்டு வந்தனர். இவர்கள் பயணம் செய்ய ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மறுத்த காரணத்தால் அவர்கள் டென்மார்க் நாட்டிலுள்ள கோபன்ஹேன் துறைமுகத்திலிருந்து தங்களுடைய ஊழிய பயணத்தை துவக்கினர். 1804 டிசம்பர் மாதம் 4 மிஷினரிகள் தரங்கம்பாடி வந்தடைந்தனர். தமிழ் மொழியை குறித்து ரிங்கல்தொபே தமிழ் மொழியைப் போல ஒரு கடினமான ஒரு மொழியை கண்டதில்லை என்று தன் சகோதரனுக்கு எழுதினார். வார்த்தைகள் நீளமானவை, உச்சரிப்பு கடினம் என்று எழுதியுள்ளார். ரிங்கல்தொபே தன் சகோதரி அண்ணாளுக்கு அடிக்கடி கடிதம் எழுதும் பழக்கத்தை கொண்டிருந்தார். அண்ணாளுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில், வீடுகள் சுத்தமாக காணப்படுகின்றன. கிறிஸ்தவ வீடுகளுக்கு செல்லும்போது அனைவரும் எங்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார்கள். வீதியில் சந்தித்தால் பாராமல் பேசாமல் இருக்கும் பெண்கள் வீடுகளுக்கு சென்றால் அன்போடு வரவேற்று பேசுகிறார்கள் என்று எழுதியுள்ளார். ரிங்கல்தொபையுடன் வந்த மிஷினரிகள் கிரானும் தசங்கரேஜும் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் சென்று ஊழியம் செய்தார்கள். இருவரும் தெலுங்கு மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்க கடினமாக முயற்சி செய்தனர். கிரான் பலவீனப்பட்டு 1809 ஜனவரி மாதம் 9 மரணமடைந்தார். 18 சென்ற பின் தசங்கரேஜும் வியாதிப்பட்டு இறந்து போனார். தஞ்சை ஸ்வாட்ஸ் ஐயர் 1778 பாளையங்கோட்டையில் குளோரிந்தாவிற்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். சபை வளர்ந்து பெருகிற்று. சத்தியநாதனை உபதேசியாராக அனுப்பி வைத்தார். 1790 சத்தியநாதனுக்கு குருப்பட்டம் கொடுக்கப்பட்டது. 1796 தாவீது உபதேசியார் ஸ்வாட்ஸ் ஐயரால் திருநெல்வேலிக்கு உபதேசியராக அனுப்பப்பட்டார். அவர்தான் நாடார் இனத்தில் முதல் கிறிஸ்தவர். நாடார் குலத்தோர் அநேகர் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். உபத்திரவப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு முதலாவதாக ஒரு குடியிருப்பை உருவாக்கி அதற்கு முதலூர் என்று பெயரிட்டார் தாவீது உபதேசியார். 1805 சத்தியநாதன் ஐயர் தஞ்சாவூர் திரும்பி சென்று விட்டார். வளர்ந்து வரும் சபையில் போதகர் இல்லாத சூழ்நிலை. இந்நிலையில் தரங்கம்பாடியிலிருந்த ரிங்கல்தொபே திருநெல்வேலி திருச்சபையின் பொறுப்பை பார்த்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளப்பட்டார். 1806 பிப்ரவரியில் தரங்கம்பாடியிலிருந்து தூத்துக்குடி வந்து பின் திருநெல்வேலி வந்து ஊழியம் செய்தார். பல சபைகளை சந்தித்து திடப்படுத்தினார். 1806 ரிங்கல்தொபே முதலூர் உபதேசியார் தாவீதை பதவியிலிருந்து விலக்கிவிட்டார். அதே ஆண்டில் தாவீது பெத்லஹேம் எனும் ஒரு ஊருக்கு சென்றபோது ஒரு குறிப்பிட்ட இன மக்களால் விஷம் கொடுக்கப்பட்டு திருநெல்வேலி சபையின் முதல் இரத்த சாட்சியாக மரித்தார். ஆயிரக்கணக்கான இனத்தவர் மனம் மாற, கிறிஸ்தவர்களாய் மாற காரணமாயிருந்த தாவீது ஊழியர்கள் மத்தியில் ஏற்பட்ட பிரிவினையின் காரணமாக பலியானார். திருவாங்கூர் பகுதியில் முதல் ஊழியம் செய்த மிஷினரி ரிங்கல்தொபையே ஆவார்.
1806 ஏப்ரலில் புறப்பட்டு சபைகளை சந்தித்து மயிலாடி வந்து திருவனந்தபுரம் கொல்லம் ஆலப்புழை வழியாக பயணம் செய்து மே 8 கொச்சியில் போல்காட்டி தீவில் உள்ள பங்களாவில் கர்னல் மெக்காலாவை சந்தித்தார். அவர் ரிங்கல் தொபையை அன்புடன் ஏற்றுக்கொண்டார். அவர் மயிலாடியில் ஒரு கோவில் கட்ட அரசிடம் அனுமதி வாங்கித்தர கர்னலிடம் கேட்டார். சந்தோஷத்துடன் சம்மதித்த அவர் தன் செலவில் கட்டித்தர வாக்கு செய்தார். ஜூலையில் ரிங்கல் தொபை பாளையங்கோட்டை திரும்பினார். 1807 பிப்ரவரியில் மறுபடியும் ஆரல்வாய் மொழி வழியாக திருவாங்கூருக்கு பிரவேசித்து இரவு ஆரம்பிக்கும் வேளையில் மயிலாடிக்கு சென்றார். இதுவரை மயிலாடியில் ஆலயம் கட்ட அரசு அனுமதி தரவில்லை. ஆதலால் ஒரு வீட்டு முற்றத்தில் ஆராதனை நடத்தி 40 ஞானஸ்நானம் கொடுத்தார். 1807 மார்ச் 1 இந்த 40 முதலாவது ஞானஸ்நானம் பெற்றவர் வேதமாணிக்கம். 1809 ரிங்கல் தொபை மயிலாடியில் தங்கி ஊழியம் செய்தார். 1808 ஒரு பெரிய கழகம் திருவாங்கூரில் திவான் வேலுத்தம்பி தளவாய் தலைமையில் உண்டானது. 1810 தளவாய் வேலுத்தம்பி தற்கொலை செய்து கொண்டார். கழகமும் முடிவுற்றது. இந்த யுத்த காலத்தில் மயிலாடியில் உள்ள கிறிஸ்தவர்கள் மருத்துவா மலைக்கு தப்பி ஓடி யுத்தம் முடிந்த பின் திரும்பி வந்தனர். ரிங்கல் தொபை மயிலாடியில் 10 நீளமும் 6 வீதியும் உள்ள ஒரு குடிசையில் தங்கினார். மரத்தால் செய்த ஒரு மேஜையும் 2 ஸ்டூலும் 1 கட்டிலுமே அவருடைய உடைமைகள். இவ்வாறு எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர் ரிங்கல் தொபை. பின்பு இக்குடிலை 24 நீளமும் 13 கொண்ட வீடாக கட்டினார். வீடு கட்டும் வேளையில் 1812 முடிய உதயகிரி கோட்டையில் தங்கி அவர் ஊழியம் செய்தார். பஞ்சம் மிகுந்த காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்தார். தேவன் நம்மேல் இறங்கி பஞ்சத்தை மாற்றுவார் என கூறி ஜெபிக்கச் சென்றார். அவர் ஜெபித்து வெளியே வரும் முன் பெருமழை பெய்தது. ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 ஜபத்தில் தரித்திருந்தார். அவருடைய ஜபத்தினால் அநேகர் குணமடைந்தனர். 1810 பிப்ரவரி 25 அம்மாண்டி விளையில் நற்செய்தி அறிவித்தார். அப்போது பிறவியில் முடவனான 4-5 வயதுள்ள ஒரு சிறுவன் ஐயரிடம் சென்றான். குழந்தைகளை மடியில் வைத்து விளையாடும் ரிங்கல் தொபை அச்சிறுவனை சிறிது நேரம் மடியில் வைத்துவிட்டு பின் கீழே இறக்கிவிட்டார். அந்நேரமே அச்சிறுவன் குணமடைந்து தன் தாயினிடத்தில் ஓடிச் சென்றான். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ரிங்கல் தொபை உயரமானவர், ஆனால் ஒல்லியானவர், உடைகளை குறித்து கவலைப்படாதவர். பழைய சட்டையும் கார் சட்டையும் பீந்து போன பழையதோர் நாத்தொப்பியும் அணிந்திருப்பார். யாராவது அவருக்கு சட்டை கொடுத்தால் அதை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார். பணத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்தார். ரிங்கல் தொபை ஐயரின் முயற்சியினால் பல கிராமங்களில் கிறிஸ்தவ சபைகள் உருவானது, வளர்ச்சி அடைந்தது. பள்ளிகளையும் சில கிராமங்களில் தொடங்கினார். 6 ஊழியத்தில் 1000 மேலானவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். 1813 ஜனவரி 4 அவர் எழுதிய அறிக்கையில் கிறிஸ்மஸ் தினத்தில் மயிலாடியில் அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து திருவிருந்து ஆராதனை நடத்தியதாகவும், வருஷப்பிறப்பன்று ஈத்தா மொழியில் அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஈத்தா மொழியிலும் ஆத்திக்காட்டிலும் அநேகர் ஞானஸ்நானம் பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். புத்தளமும் கோவில் விலையும் முன்போல் உள்ளது. அனந்த நாடான் குடியிருப்பில் ஒரு சபை புதிதாக உருவாக்கப்பட்டது. 146 ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று எழுதுகின்றார். பள்ளிக்கூடங்கள் ஈத்தா மொழி, புத்தளம், ஆத்திக்காடு, தாமரை குளத்திலும் நன்றாக நடைபெறுகின்றன. 677 கிறிஸ்தவர்கள் உள்ளதாக அறிக்கையில் அறிவிக்கின்றார். ரிங்கல் தொபை திருவாங்கூரை விட்டு போகையில் மயிலாடி, பிச்சை குடியிருப்பு, தாமரைக்குளம், புத்தளம், ஆத்திக்காடு, கோவில் விளை, ஈத்தா மொழி ஆகிய 7 இடங்களிலும் பள்ளிகள் இருந்தன. ஞானஸ்நானம் பெற்ற 1100 கிறிஸ்தவர்களும் இருந்தனர். ரிங்கல் தொபை ஐயர் திருவாங்கூரில் உள்ள ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்ததோடு அவர்கள் சமுதாய கொடுமையிலிருந்தும் விடுதலை பெறப்பட்டார். பல ஊர்களுக்கு சென்று வந்ததால் தாழ்ந்த ஜாதியருக்கு உண்டாயிருந்த பல வகையான வரிகளையும் குறித்து அறிந்திருந்தார். ஒடுக்கப்பட்ட ஜாதி மக்கள் அவரிடம் தங்கள் உபத்திரவங்களை குறித்து கூறினர். ரிங்கல் தொபை ஐயரும் ஏழைகள் மேல் கருணை கொண்டு அரசாங்க உயர் அதிகாரிகளிடமும் கர்னல் மன்றோ முதலியவர்களிடம் பேசி அவ்வரிகளை 1815 நீக்கும்படி செய்தார். இவ்விதமாய் அநேக வரிகள் நிறுத்தப்பட்டன. ஜனங்கள் அகமகிழ்ந்தனர். தொடர்ந்து ஊழியம் செய்த ரிங்கல் தொபை வியாதியினால் பாதிக்கப்பட்டார். கிறிஸ்தவர்களை மயிலாடி ஆலயத்திற்கு வரவழைத்தார். தாம் அவர்களை விட்டு பிரிந்து போக நேரிட்டதை குறித்தும் பேசினார். அவர்களோடு ஜபம் செய்தார். தாம் சென்ற பின்பு மிஷன் காரியங்களை நடத்த வேதமாணிக்கம் உபதேசியாருக்கு தற்கால அதிகாரம் கொடுப்பதாக கடிதம் எழுதி கொடுத்தார். ரிங்கல் தொபை தாம் நற்கருணை பரிமாறும்போது அணியும் அங்கியை வேத மாணிக்கத்திற்கு உடுத்தி அவருடைய தலையின் மேல் அவர் கைகளை வைத்து அவரை ஆசீர்வதித்தார். இனி நாம் பரலோகத்தில் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என்று கூறி விடை பெற்றார்.
கொல்லத்திலிருந்து 1816 பிப்ரவரி 5 சென்னை பட்டணத்திற்கு புறப்பட்டார். கப்பல் மணக்குடிக்கு வந்தபோது சில மணி நேரங்கள் கப்பலை நிறுத்த சொல்லி மயிலாடி சென்றார். தம்முடைய மயிலாடி வீட்டில் தாம் கடன் கொடுத்தவர்களின் பெயரையும் தொகையையும் சுவரில் குறித்து வைத்ததை அழித்துவிட்டு திரும்பவும் மணக்குடி சென்று கப்பல் ஏறி சென்றார். சென்னை சென்று தம்முடைய பழைய சிநேகிதர்களை கண்டு மகிழ்ச்சியடைந்தார். சென்னையிலிருந்து இலங்கை சென்றார். 1816 ஏப்ரல் 24 இலங்கையிலிருந்து தம்முடைய சகோதரிக்கு கடிதம் எழுதின போது தம்முடைய தாயின் மரணத்தை பற்றிய எழுதின கடிதம் கிடைத்தது என குறிப்பிட்டுள்ளார். என் சுகத்திற்காக கடல் பிரயாணம் செய்ய இங்கு வந்தேன் என்றும் எழுதுகிறார். முடிவில், நான் சீக்கிரம் வந்து உன் புருஷனை தழுவி உன் குழந்தைகளை ஆசீர்வதிப்பேன் என்று தன் சகோதரிக்கு எழுதுகின்றார். ரிங்கல் தொகை தன் தாய் நாட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற ஆவலை வெளிப்படுத்தினார். ஆனால் அவருடைய ஆசை நிறைவேறவில்லை. கொழும்பிலிருந்து மலேசியாவுக்கு சென்றார். அங்கிருந்து 1816 செப்டம்பர் 27 லண்டன் மிஷன் சங்கத்தின் பொருளாளருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் தம்முடைய இறுதி அறிக்கை கிடைத்திருக்கும் என்று நம்புவதாகவும் நோயினால் அழிந்த என் சுகத்திற்காக கடல் பயணம் செய்வதாகவும் எழுதியுள்ளார். தாம் அன்று மாலை கப்பல் ஏறி இந்தோனேசியாவிற்கு போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதே தேதியில் தமது சகோதரிக்கும் கடிதம் எழுதி இந்தோனேசியாவிலிருந்து மற்றவைகளை தெளிவாக எழுதுவதாக கூறினார். ஆனால் அதற்கு பின் திருவாங்கூரில் முதல் மிஷினரியாக வந்த லண்டன் மிஷினரியான ரிங்கல் தொகையை குறித்து நமக்கு ஒரு செய்தியும் தெரியாது. திருவாங்கூரில் தன் பணியின் ஆரம்பத்தை குறித்து 1813 ரிங்கல் தொகை கர்னல் மன்றோ துறைக்கு எழுதும்போது மயிலாடியிலிருந்து தம்மை ஒரு திருவாங்கூர்காரனும் அவன் மகனும் தரங்கம்பாடியில் வந்து அழைத்ததாக கூறுகிறார். அவனுடைய இந்திய பெயர் மகாராசன், கிறிஸ்தவ பெயர் வேதமாணிக்கம். அந்த வேதமாணிக்கம் ஒரு உதவிக்காரனாக இருப்பதையும் தெரிவிக்கிறார். அழைப்பை ஏற்றே மயிலாடியில் ஐயர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். மயிலாடிக்கும் தரங்கம்பாடிக்கும் ஏறத்தாழ 500 கிலோமீட்டர் தூரம் இருந்தது. 500 கிலோமீட்டர் சென்று ஊழியரை அழைக்கச் சென்ற வேதமாணிக்கத்தின் சுவிசேஷ வாஞ்சையை நம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ரிங்கல் தொகை சபைகளை ஒழுங்காய் பார்வையிட்ட மிஷினரி. பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளை ஐயர் காணும்போது அவர்களை தாம் வளர்க்கும்படியாக தம்முடைய வீட்டிற்கு எடுத்துச் சென்றார். நோயாளிகளும் இவரை தேடி வந்து உதவி பெற்று சென்றனர். ரிங்கல் தொகை சென்ற பின் வேதமாணிக்கமும் அவருடைய மகனும் ஊழியத்தை பொறுப்பெடுத்து செய்தனர். 1818 சார்லஸ் மீட் ஐயர் வந்து ஊழியத்தின் பொறுப்பை எடுத்துக்கொண்டார். வேதமாணிக்கம் 1827 தாம் மறிக்கும் வரை மயிலாடி சபையில் ஊழியம் செய்தார். சிதம்பரத்திற்கு புனித யாத்திரை சென்ற மகாராஜன் கோலப் ஐயர் அவர்களால் இயேசுவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். வேதாகமத்துடன் தன் ஊருக்கு திரும்பினார். வேதமாணிக்கம் என்ற பெயருடன் திரும்பி தம்முடைய மரணம் வரை மயிலாடியில் ஊழியம் செய்தார். நாகர்கோவில் மிஷனின் தலைமையிடமாக மாறியது. அநேக மிஷினரிகள் நாகர்கோவிலுக்கு வந்தனர். அநேக ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டனர். 1819 முதல் எல்எம்எஸ் மிஷினரியாக ஊழியம் செய்த சார்லஸ் மால்ட் ஐயரின் மூத்த மகளான எலைசா மால்ட் அம்மாளைத்தான் திருநெல்வேலி திருச்சபையின் மிக பிரசித்தி பெற்ற ஊழியரான இடையன்குடியில் ஊழியம் செய்த எஸ்பிஜி மிஷினரி பேராயரான ராபர்ட் கால்டுவெல் 23/3/1844 திருமணம் செய்தார். ரிங்கல் தொகை விதைத்த விதையை தேவன் விளையச் செய்தார். முதல் திருவாங்கூர் மிஷினரியாக வந்த ரிங்கல் தொகையின் ஊழியத்தின் பயனாக இன்று 1000 கிறிஸ்தவர்கள் திருவாங்கூர் பகுதியில் உள்ளனர். வளர்ந்து பெருகட்டும் திருச்சபை. தன்னலமற்ற ஊழியர் எழும்ப ஜெபிப்போம். பலிபீடத்தில் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த பணிவிடைக்காரின் தியாக வாழ்வு பரிசுத்தரிடம் அநேகரை அர்ப்பணிக்க செய்தது. பரிசுத்தவான்கள் பாக்கியவான்கள். பலிபீடத்தின் பணிவிடைக்காரர்களுக்கு நன்றி சொல்வோம். பலிபீடத்தின் பணிவிடைக்காரர்களாய் நாமும் செயல்படுவோம். காட் பிளஸ் யூ ஆல். We'll be right back.